நீரேற்று திட்டங்களுக்கு அனுமதி பெற்று காவிரி ஆற்றில் தண்ணீரை எடுத்து விற்பனை செய்வதால் கடந்த ஆட்சியில் முறைகேடாக வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் சோழ சிராமணி பகுதியில் மவுசி இறையமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நீரேற்று நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட மின் இணைப்பை ரத்து செய்யக் கோரி பரமத்தி வேலூர் ராஜவாய்க்கால் விவசாயிகள் சங்கத்தினர் ஈரோடு மண்டல மின்வாரிய தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தனர் அதில் மேட்டூர் அணையில் இருந்து கரூர் மாவட்ட எல்லை வரை நாற்பதுக்கும் மேற்பட்ட நீரேற்று பாசனங்கள் உள்ளன இதில் விவசாயிகளின் பெயரில் சில நிறுவனங்கள் முறைகேடாக அனுமதி பெற்று காவிரி ஆற்று நீரை திருடி விற்பனை செய்கின்றனர் காவிரி கரையோரம் ராட்சித கிணறுகளை வெட்டி ஐநூறு முதல் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது குதிரை திறன் கொண்ட மோட்டார்களை வைத்து ஊற்று நீருக்கு பதில் ஆற்று நீரை திருடுகின்றனர் பின்னர் அதை முப்பது கிலோமீட்டர் கொண்டு சென்று கோழிப்பண்ணைகள் வணிக நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வதாகவும் இதனால் நானூறு ஆண்டுகால பாரம்பரிய ராஜவாய்க்கால் நேரடி பாசனங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர் போன்ற பகுதிகளில் வடகரியாத்தூர் போன்ற பகுதிகளில் புதிதாக காவிரி கரை ஓரத்தில் ராஜத கிணறுகள் அமைத்து ஆயிரம் ரெண்டா ஆயிரத்தி ஐநூறு கட்சி தொள்ளாயிரம் கட்சி என்று மின்னணைப்பு பெற்று கூற்று நீர் என்ற போர்வையிலே ஆற்று நீரை திருடுகிறார்கள் சில தண்ணீர் வியாபாரிகள் இதனால் தொன்று தொட்டு வாய்க்கால் நானூறு ஆண்டு கால நானூறு ஆண்டு பழமை வாய்ந்த ராஜ வாய்க்காலினுடைய ஆயக்கட்டு விவசாயிகள் அடியோடு பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இப்போ ஆயிரம் லட்சம் ரெண்டாயிரம் சொல்லி சர்வீஸ் வாங்குறாங்க பின்னாடி இதை வந்து ஆற்றுலேருந்து தண்ணி பொத்துட்டு கொண்டு வர நோக்கத்தோடு தான் அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அதுலேயும் பார்த்தா ஒரு ஆறு ஸ்கீம் சோழசாமணி கிராமத்தில் ஆயக்கட்டில் இப்போ கிணறு வெட்டி கொடுக்கூடா இருக்குது அதில் சோழசிராமணியில் வந்து ஆயக்கட்டிலேயே ஆறு ஸ்கீமுக்கு ரெடி இருக்காங்க முளைசியில் கொடுக்குற மூணு ஸ்கீம் வந்து மின்னுருப்பத்தி நீர் தேக்கத்தில் இருந்து மீட்டருக்கு அப்பால் கொடுக்கணும் இருக்குது ஆனால் மின் உற்பத்தி நீர் தேக்க தண்ணியே அந்த கிணத்துக்குள்ளே தான் நிற்கிது அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க இதனிடையே தற்போது கட்டுமானத் துறையில் சர்ச்சையில் சிக்கிய பிஎஸ்டி எஸ் நிறுவன தலைவர் தென்னரசுவை தலைவராக கொண்ட அமைப்பின் மூலம் நீரேற்று நிலையத்திற்கு மின் இணைப்பு இதேபோல் வழங்கப்பட்டிருப்பதையும் விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே இந்த மின் இணைப்புகளையும் கடந்த ஆட்சியில் முறைகேடாக வழங்கப்பட்ட நீரேற்று பாசன திட்ட அனுமதியையும் ரத்து செய்திட வலியுறுத்தினா் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க